வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 2024 வந்து குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ காலையில் வந்து செக்ஷனில் முடிஞ்சு இப்போ எல்லாருமே என்ன பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீப் ஆகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. அப்போது இப்போ வந்து சம்பவம் வந்து இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஆன்சர் கீப் மட்டும் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணல, ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப லேட்டாக இப்போ எல்லாருமே அது அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காது. அதனால் ஆன்சர் மட்டும் இப்போ பார்த்தலாம். ஓகே பாருங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசனிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ரீசனிங்லேருந்து இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் ஏ இருக்கிற பின்ற ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரெண்டாவது கொஸ்டின் போகலாம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீசனிங் கொஸ்டினா, இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்துங்க AZ = 1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜே வந்து நம்மளுக்கு வந்து பகா என்ன இருக்குது அதனால் அது தப்புன்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க் என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்வெஸ்ட் ப்ரொபோஷன் அந்த கான்செப்ட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி டைம் எடுத்து கொஞ்சம் கான்செப்டாக போகிற மாதிரி தான் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு போடக்கூடிய சம் தான். ஓகேங்களா. அப்போ இந்தவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் இது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்கள். நம்மளுக்கு வந்து எதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, மலவியல்லேருந்து. இதுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் வந்து சி சொல்கிறோம். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சி சொல்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு தான் சொல்கிறோம். ஃபைனல் ஆன்சர் வந்து அக்யூரேட் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பாப்புலேஷன் சம்லேருந்து கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் சம்லேருந்து கேட்டிருக்காங்க. இது 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, 2018 - 2020 போதுன்னா 2 வருஷத்துக்கு கழிச்சு அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் 6 கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 26 - 82 - 76. ஓகேங்களா. ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12%. நம்மளுக்கு வந்து 12% வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரேஷியன் ப்ரொபோஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் கான்செப்டாக யோசிச்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாம்பேயில் இருக்குது. ஓகேங்களா. கரெக்ட் ஆன்சர் வந்து 4:15:2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்சிஎம் எச்சிஎஃப்ல வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கான்செப்ட் கொஸ்டின் தான், அப்படியே டேரெக்டாக போகிறதில்ல. ஆனால் இது வந்து கான்செப்டாக பார்த்தா கூட ஈஸி தான், ரொம்ப ஈஸி. இப்போ கரெக்டான ஆன்சர் இதுக்கு வந்து ஆன்சர் டீல் இருக்குது, ஆப்ஷன் 35. ஆன்சர் வந்து 35 ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷியன் ப்ரொபோஷனில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. 3/6, 2/6, +5/6 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ பாப்புலேஷன் சம்பளம் இது 2வது கொஸ்டின். இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி இருக்குது, 10,000 ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி டெல்லி 10,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவற்றின் கூடுதல் பின்னத்தை கூட்ட. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் எடுக்கிற மாதிரி சம்மு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து போடக்கூடிய சம்மு, ஆனால் எக்ஸாம் டைமில் டைம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சம்மு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது, 3/40 ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து அல்ஜிப்ரால வரும் அந்த கான்செப்ட். a+b² (a-b²)/b² இது ஈஸி, நம்மளுக்கு வந்து சம்மே சால்வ் பண்ண தேவை. டைரக்ட் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது, 2 ஆன்சர், 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஜிபிலேருந்து கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசை. அப்போது அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆனால் டேரக்ட் கொஸ்டினாக கேட்கல, டேரெக்டாக கேட்காம கான்செப்டாக கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர், இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டெல்லி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி, டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசனிங் கொஸ்டின், அந்த ரீசனிங் கான்செப்டில் கேட்டிருக்காங்க மேக்ஸில். இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, பாம்பேயில் டெல்லி 10 ஆன்சர் வந்து 10 ஆன்சர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே அந்த பகடை சம், நம்மளுக்கு வந்து பகடை சம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, நிகழ்த்தகவுலேருந்து. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 15/36 ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மென்சுரேஷன் சம் தான், இது டேரக்ட் சம் இல்லை, இது வந்து நம்மளுக்கு கான்செப்ட் சம் தான். இப்போ இந்த கான்செப்ட் சம்முக்கு இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் 10.25%, 10.25% ஆப்ஷன் ஏல இருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் மென்சுரேஷன் அளவிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கன அளவு, கனச்சதுரத்தோட கன அளவு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டெல்லியில் இருக்கு, 1331 கன அடி ஆன்சர் வந்து டெல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும் அந்த கான்செப்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு, 20328 கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நமக்கு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டுருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கேட்டிருக்காங்க, மொத்த தொகை தான் பெறப்பட்ட தொகைன்ற ஆப்ஷன்ல வந்து சம்மு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7200 ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் கான்செப்ட் கொஸ்டின். நம்மளுக்கு வந்து ரேஷியோவில் எது சின்னதுன்னு கேட்குறான், விகிதத்தில் ரொம்ப சின்னதுன்னு கேட்குறான். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏனை வந்து சிறுத்தை, எலிபேண்ட் அண்டு சீட்டா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் எல்சிஎம் எச்சிஎஃப் சம் தான், இதோட கான்செப்ட் வந்து எல்சிஎம் எச்சிஎஃப் கான்செப்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 8:27:12 கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு எல்சிஎம். அப்போ எல்சிஎம் எச்சிஎஃப் ரேஷியோ ப்ரொபோஷன்ல நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ எல்சிஎம்ல இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஆன்சர் சி 127, ஆன்சர் வந்து 127. நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் எல்சிஎம் எச்சிஎஃப் கான்செப்ட் தான். இதுக்கான ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 64, ஆன்சர் வந்து 64 ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் லாஸ்ட் கொஸ்டின், நம்மளுக்கு மேக்ஸில் குரூப் ஒன்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 21 கேட்டிருந்தாங்க. 21 கொஸ்டினுமே கொஞ்சம் டைம் எடுத்து கான்செப்டோட யோசிச்சு போகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு சில கொஸ்டின் தான் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி அந்த இதுவும் பர்சன்டேஜ் சம் தான், பர்சன்டேஜ் சம் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாம்பே 1602. ஓகேங்களா, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.